உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டேன்னா, வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறாங்க. இவங்க கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன். Guys, நம்ம இப்போ நாகூர் பீச்ல ஃபன் பண்ணிட்டு நாகூர் பீச்ல இருக்கிற அந்த தர்காவில் பாத்தியம் பண்ணிட்டு இப்போ ரெசிடென்சிக்கு கிளம்பியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோல போக போறோம், அதுவும் ரொம்ப வருடங்கள் கழித்து. எஸ் கைஸ், எப்போ நம்ம கார் வாங்கினோமோ அப்போல இருந்து ஆட்டோல போறது இல்ல, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிட்டு நினைக்கிறேன். எஸ் கைஸ், 3 வருஷம் கிட்டத்தட்ட ஆட்டோல டிராவல் பண்ணி, ஸோ ரொம்ப வருடங்கள் கழித்து ஆட்டோல டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்கிறோம். அண்ட் ஆட்டோல போகும்பொழுது அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப 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 ஒரு ஃபன்னான ரைடா இருக்கும், ரொம்ப ஒரு ஜாலியான ரைடு. நான் பீச்சுக்கு வரும்பொழுது காரை எடுத்துட்டு வரல கைஸ், அது ரெசிடென்சிலேயே நிப்பாட்டிட்டு நடந்து வந்துட்டோம். இப்போ கிளம்பும் பொழுது ரெசிடென்சிக்கு ஆட்டோல போக போறோம். சோ அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இந்த ஆட்டோ ஓட்டுற அந்த அண்ணா அவருடைய சில அனுபவங்களை வந்து அப்பா கிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்காரு. அதை நீங்க ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. ஏன்னாக்கா இந்த காலத்துல நம்ம ஒரு நல்லது செய்ய போனா அது நம்மளுக்கு ரிப்பீட் ஆகி கெட்டதா மாறுது. அதை பத்தி தான் அந்த அண்ணா சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடந்ததுன்னா, மத்தியான தொழுகைக்கு போனோம், ஒருத்தர் வந்தா சரி 5 ரூபாய் கொடுத்தோம், ஆனா இந்த குடிங்க உங்க 5 ரூபாய் நீங்களே வச்சுக்கிட்டு போய் நிக்கிறேன். மேலயே தால்ச்சா ஊத்தி, அது மேலயே கரியானம் ஊத்தி, மேல கறிய வச்சு போட்டு ஒரு ஆளுக்கு திருப்தியா உங்களை சாப்பிடலாம். மணல்மேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு, சரி, அங்க ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அவங்க வருகாலையே அவங்க வந்து கை நீட்டிதான் சாப்பிடுவாங்க. சரி சரி, இந்த குடும்பத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு கொண்டு போய் அவங்கள்ட்ட குடுக்குறேன். அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க என்ன சொல்லுங்க, இந்த சூழ்நிலை நாங்க சாப்பிடப்பட்டோம், எங்களை என்ன நினைச்சீங்க நீங்க அப்படின்னாங்க. அதோட என் ஃப்ரெண்டு துபாயில இருக்கான், சரி, அவனுக்கு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு 2 பொட்டி நான் கொடுத்தேன். சரி, அவனுக்கு நான் இந்த விஷயத்த எனக்கு மனசு வலிக்காது, போன் பண்ணி சொல்றேன். மணி நான் 2:30 இருக்கும், சரி, இந்த மாதிரிடா கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்தேன், அவங்க கஷ்டப்படுறாங்கன்ட்டு. இதே பொசிஷன் தான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க நாகூர்ல வண்டி வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன், துபாயில ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்துறேன், கொண்டு போய் வாங்கிக்கிட்டாங்க. இல்ல நான் சொல்றேன், அந்த சோறு இருந்துச்சுன்னா 4 மணிக்கு மறுபடி கொண்டு போய் கொடுத்துரு, நாங்க உண்டுக்கிறோம், ஏன் நீ கவலைப்படுறோம் அப்படின்னு. ஒவ்வொரு ஆளுடைய மனநிலையை பொறுத்தா இருக்கு. அதாவது நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, பாவம் ஏதோ இவங்களுக்கு அது கொடுக்கணும் நம்ம அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க என்னடான்னா வேற லெவல்ல நினைக்கிறாங்க. அதான் அவங்களுக்கு இதாக மனநிலை அல்லாஹ் தாலா தான் மாத்த மாதிரிலாம். இல்ல நான் இங்க வேகம் வருவாங்கல்ல அதுக்காக. விரலே ஒரே மாதிரி இல்லத்தா, அது சொல்லுங்க. மனிதர்கள் பல அதிகமா இருக்கான், பல பல மனநிலை. அதனால ஆதிக மட்டும் பண்ணக்கூடாது, போயிட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப நன்மை செய்யறோமா? ஆமா, போயிட்டே இருக்க வேண்டியது. நமக்கு எந்த ஊர் சார்? திருவண்ணாமலை. ஒரு வருஷம் தவறாம தவறிசி அந்த கொரோனா பிள்ளை தான் வருஷம் சின்ன வயசுலேருந்தே வந்து
எந்த தர்காலயம் தான் யா காதிர் முராதாசின்னு எழுதியிருக்காரு, அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த தர்காலயம் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கமும் நீங்க பாக்கலாம், யா காதிர் முராதாசின் இந்த தர்காவை தவிர வேற எங்கேயுமே எழுதியிருக்காரு, அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுடைய எல்லா காரியங்களும் நன்மையாக நல்லதாக நடக்கும். தங்கி இருக்கிற லாட்ஜ் கைஸ், இப்போதான் பீச்ல இருந்து நாங்கள் தங்கியிருக்கிற லாட்ஜுக்கு வந்துட்டோம். ஆட்டோ அண்ணன் வந்து ரொம்ப நல்லா வந்து பேசிட்டு வந்தாரு. வண்டி நம்மளுடைய வண்டி நிக்குது இங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரூம்குள்ளே போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து டிஃபன் சாப்பிட போகிறோம். டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு 1:30 கார் எடுத்துகிட்டு நம்ம செங்கத்துக்கு போக போகிறோம். என்னடா சொல்கிறேன், நீ ஏதாச்சும் பேசுறியா? கைஸ், பீச்சிலேருந்து வந்தோம்ல, எவ்வளோ மண்ணு பாருங்கள். அப்பா வந்து சொன்னார் ஃபஸ்ட்டு காலை வாஷ் பண்ணிவிடுங்க அப்படின்னு, அதனால் காலை வாஷ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருங்க. நான் எவ்வளோ மண் போயிருக்கு பாருங்கள். இந்த மண் வந்து அப்படியே காலை அரைச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்பா. ஆனால் காலில் பார்க்கறதுக்கு மண் ஒட்டாத மாதிரி தான் தெரியுது, ஆனால் தண்ணி பட்டோன்னே எவ்வளோ மண் வெளியில் போகுது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ரெசார்ட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டோம். அங்கே நம்ம ஆளுக்கு 2 பரோட்டாவும் 2 பிளேட் சிக்கன் குருமாவையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த இடத்துல, அதாவது இந்த நாகூரில் பார்த்தீங்கன்னாக்கா பரோட்டா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும், முரு முரு முருன்னு. ஆனால் ஒரு சில இடத்துல பரோட்டா அப்படி இருக்காது கைஸ், ஒரு சில ஹோட்டல்களில் மட்டும்தான் பரோட்டா நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற ஹோட்டல், நான் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நாகூருக்கு வந்தால் இந்த ஹோட்டலில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். அப்போ இந்த ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த ஹோட்டலுக்கு வந்து அந்த சாப்பிட்ட நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணலாம்னு சொல்லி எழும்பொழுது என்னோட தலையில லைட்டா ஏதோ உராசிட்டு போச்சு. என்னடா இதுன்னு மேல பார்த்தா ஃபேன் கைஸ், ஃபேன் ஓடிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஹைட்டா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்க சாப்பிடும் பொழுது மேல சீலிங்கோட ஹைட்டை பாருங்க, மேல ஃபேன் எந்த ஹைட்ல இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் கவனமா இருங்க. ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு போய் ரெசிடென்சியில ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அடுத்த நாள் காலையில தான் நாங்க ஊருக்கு ரிட்டர்ன் போக போறோம். ஸோ நாங்க நாகூர் வந்த ரூட் பாண்டிச்சேரியில இருந்து சிதம்பரம், கொள்ளிடம், சீர்காழி, காரைக்கால் அப்படின்னு அந்த ரூட் வழியா வந்தோம். பார்க்கலாம். அண்ட் கைஸ், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருக்கு, இன்னும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், மீண்டும் மற்ற புதிய வீடியோல சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.